ஆனால் உதயநிதி ஸ்டாலின்லாம் பொருட்டை எடுத்துக்காதுங்க. அவருடைய தகுதி என்ன, படிப்பு என்ன, அவர் எங்கே போய் என்ன கஷ்டப்பட்டார், அவர் யார்கிட்ட போய் என்ன பேசி மக்கள் என்ன திறமைக்கு ஓட்டு போட்டாங்கன்னா, அந்த தொகுதிங்கிறத கண்டினியூஸாக டிஎம்கேல யாரை போய் நிற்க வச்சாலும் ஓட்டு போகிற தொகுதிங்கன்னு சேப்பாக்கு. அவர் வந்து இன்றைக்கி வந்து நீட்டை பற்றியெல்லாம் பேசுகிறார். நீட்டில் இருக்கிற ஒரு ஃபார்முலாவை சால்வ் பண்ண தெரியுமா அவருக்கு? ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தெரியுமானே அவருக்கு? இல்லை டிக்னாமெட்ரினா என்னென்னு தெரியுமா, இல்லை ஜாமெட்ரினா என்னென்னு தெரியுமா? கேட்டால் அண்ணா யூனிவர்சிட்டி செனட் மெம்பர். ஐயோ கெட்டகா. தமிழகத்தில் ஒரு காலத்தில் வல்லுநர்கள் அப்படின்னு வந்து கருத்து சொல்லுவாங்க, நீட்டு நல்லதுப்பா கெட்டதுப்பா. நீங்கள் இப்போ ஏனே கருத்து சொல்கிறீங்கன்னா, கருத்து சாமினா இல்லைப்பா நான் வல்லுநரும்பார். ஒரு பிஹெச்டி படிச்சிருப்பாங்க ப்ரொஃபஸர். இவங்கெல்லாம் படித்தாங்களா, காப்பி அடித்தாங்களா, யாராச்சும் போய் எழுதினாங்களா, சர்டிஃபிகேட் உண்மையாக வாங்கியிருக்கலாங்கன்னே தெரியாது. இவங்க வந்து நீ கருத்து கந்தசாமிகளாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாறியிருக்கின்றார். பிஜேபியை 420 கட்சின்னு சொல்கிறார். நான் திரும்ப நான் பதில் சொன்னால் அது வேற மாதிரி ஆயிடும், அது நல்லா இருக்காது. அதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் யார் என்று எல்லோருக்கும் தெரியும். சமீபத்தில் அதிமுகவில் ஒரு மாநில பேச்சாளர் வந்து பேசும்பொழுது ஒரு வேர்டிங் காமிச்சார், அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பலை. ஒரு வேர்டிங் காமிச்சார், இதான் உதயநிதி ஸ்டாலின், இதை பாருங்கப்பா அப்படின்னு நல்லா ஒரு வார்த்தையை படித்தாங்க. காரணம் அவங்க புரிஞ்சுக்கணும் 420 யாருங்கிறது. நான் சொன்ன மாதிரி ஏப்ரல் 14 தமிழகத்தினுடைய ஊழல் பட்டியல் ரிலீஸ் செய்யப்படும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த வாட்ச் பில்லிலிருந்து எல்லாமே அன்னைக்கு வரும். நான் உங்களுக்கு சொன்ன கணக்கு வந்து 2,00,000 கோடிக்கு மேலே சொல்லியிருக்கேன். ஒரு ஒரு அமைச்சர் அமைச்சர் பேரில் சொத்து எங்கே இருக்கு நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. நீங்கள் பாருங்கள், போர்ட்டு, பிஸ்னஸஸ்ஸு, மாலு, துபாயில் இன்ஃப்ராலாம் பாருங்கள். ஏப்ரல் 14 என் வாட்ச் பில்லோடு 2,00,000 கோடி ரூபாய்க்கு மேலே திமுகவினுடைய சொத்து ரிலீஸ் பண்ண எல்லா ஆதாரப்பூர்வமாக ரிலீஸ் பண்ணி வெப்சைட்டில் போட்டுருவோம். காப்பி அன்னைக்கு ப்ரெஸ் நண்பர்களுக்கு ஹார்டு காப்பி கொடுத்துருவோம். என்னுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட் கடந்த 10 ஆண்டுகள் எல்லாம் நான் என்ன சொன்னோ அதை செய்ய போகிறேன், எல்லாம் உங்களுக்கு வரப்போகுது. அதை பார்த்ததுக்கப்புறம் 420 யாருன்னு பேசுவேன். தேர்தல்கள் அதிமுக ஆதரவு இல்லாம பாஜக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நாங்களும் அதிமுகவும் தனித்தனியாக ஒரே கட்சியா இருந்தா மெர்ஜி பண்ணிட்டு ஒரே கட்சி பேர் வச்சுக்கலாம். கொள்கை அடிப்படையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. அவர்கள் வேறொரு பாதையில் இருக்கின்றார்கள், நாங்கள் வேறொரு பாதையில் இருக்கிறோம். காமன் மினிமம் ப்ரோக்ராம் மாதிரி, ஒரு சிஎம்பி மாதிரி, இதில் நாங்கள் ஒத்துக்கிறோம், நீங்கள் ஒத்துக்கிறீங்க, நீங்கள் ஒத்துக்கிறீங்க, ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு. அதனால் அடிப்படையில் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னே, நேற்று இவிகேஎஸ் இளங்கோவன் ஒரு இன்டர்வியூவில், ஒரு பிரைவேட் சேனல் இன்டர்வியூவில் சொல்கிறாரு, ராகுல் காந்தியை விட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமராக வந்தால் ஏற்றுக்குவான். அப்போ காங்கிரஸ் ஒரு கட்சி இங்கே இருக்கா, நீங்கள் எதுக்கு உங்கள் கட்சி வச்சுருக்கீங்க, அதை பேசாமல் எழுதி கொடு. காமராஜர் ஐயா கீழிருந்து துடிச்சிட்டு இருப்பார், இப்போ எதுக்கு அந்த கட்சி நடத்துகிறீங்க? அந்த மாதிரி பிஜேபி இல்லைன்னு நாங்கள் அப்படி சொல்லவும் மாட்டோம். நாங்கள் இங்கே இருப்பது எங்கள் கட்சி வளர்வது, யாருக்கும் தொந்தரவு கொடுத்து நாங்கள் வளரும். என்ன இருந்தாலும் ஒரு கொள்கை அடிப்படையில் எங்கள் கொள்கையை மக்கள்கிட்ட சொல்கிறோம், உங்கள் கொள்கையை நீங்கள் சொல்லுங்கள், மக்கள் ஓட்டு போட்டுட்டோம் அப்படின்னு. இதான் என்னோட இதுங்கண்ணா. இதில் யார்ட்டையும் போய் தொங்கி பிழைக்க வேண்டும் இல்லை, அதிமுகவுக்கும் அதுவும் இல்லை, அவங்களும் நேரடியாக பயணம் செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அப்படி தான் எல்லா கட்சிகளும் இருக்கும். மக்கள் ஏற்றுக்கிறாங்களா, எங்கள் ஸ்டாண்டை ஏற்றுக்கிறாங்களா, வருகின்ற காலத்தில் நீங்கள் பார்க்கணும். அதனால் எங்களுடைய அடிப்படை கொள்கை பிஜேபி வளரணும், பிஜேபி ஆட்சிக்கு வரணும் தான். நாங்கள் இங்கே யாருக்கும் வந்து ஒரு 2nd பார்ட்னராக 3rd பார்ட்னராக அப்படியே உட்காந்துக்கிட்டு 20 சீட் வாங்கிட்டு அப்படியே இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பல. அதிமுகவும் அதை விரும்பலின்னு தான் நினைக்கிறேன். பிஜேபி தனித்தன்மையாக இருக்க வேண்டும் என்று தான் அதிமுகவும் நினைக்கும், அதிமுகவும் தனித்தன்மையாக இருக்க வேண்டும் என்று தான் நான் நினைக்கிறேன். பட் கூட்டணிங்கிறது கொள்கைக்காக சேரும், தேசிய நலன் அந்த நேரத்தில் தேவைப்படுகிறது. ஒரு ஸ்ட்ராங்கான அப்போசிஷன் நாட்டுக்கு வேணும், ஒரு மெசேஜ் கம்யூனிகேட் பண்ணுறோம். தமிழ்நாட்டில் சில பேர்த்தை எதிர்ப்பதற்கு நம்ம ஒரு அணியாக இருப்பது நல்லது என்று மக்கள் நினைக்கின்றார்கள். இது வேற அது வேறு. பார்த்தா ராஜஸ்தானில் காவல்துறை நண்பர்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டான்னு நியூஸ் போட்டானுங்க. அட பாவிலான் இப்போ ராஜஸ்தான் போலீஸ் வந்து நம்ம தமிழ்நாடு போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வருது. மதுரையில் திருச்சி போலீஸ் கமிஷனர் மேடம் கூட ஒரு பேட்டி கொடுத்தாங்க. அதனால் ஒரே விஷயம் நம்முடைய முதலமைச்சர் அவங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, காவல்துறையை சுதந்திரமாக வேலை செய்ய வேண்டும். ஜூலியர் ரிபாரியோ பஞ்சாபில் இந்த டெரரிஸ்ட் கொட்டத்தை அடக்குனவர், மகாராஷ்டிராக்கார், பாம்பேக்கார், அவருடைய புத்தகமே பார்த்தீங்கன்னா புல்லட் ஃபார் புல்லட்னு இருக்கும். அருமையான புத்தகம் புல்லட் ஃபார் புல்லட். அதை வந்து முதலமைச்சர் படிக்கணும். சில நேரத்தில் புல்லட்டுக்கு புல்லட்டு தான் பேச்சு, அதான் சரியாக இருக்கும். அப்போ தான் அந்த ரவுடியெல்லாம் அடங்குவாங்க. சும்மா போய் அந்த பீஸ் கமிட்டி மீட்டிங் போட்டுக்கிட்டு அந்த பழைய சரண் 4 பேர் உட்கார வச்சு இந்த ஃப்ளவர் பொக்கையை கொடுத்துட்டு இந்த டீயெல்லாம் கொடுத்தாலும் டைம் வேஸ்ட்னேன். சில ரவுடிகளுக்கெல்லாம் இப்போ அப்படி தான் தமிழ்நாட்டில் நடக்குது. ஏன்னா எல்லா ரவுடியும் திமுகவில் இருக்கான். அவனை கொண்டே ஸ்டேஷனில் பீஸ் கமிட்டி மீட்டிங் போட்டுக்கிட்டு ரெண்டு பழைய டீயும் பழைய காஃபி கொடுத்து பிஸ்கெட்டை கொடுத்துட்ருக்குறாங்க. திருந்தில்லையா, ஒரு மெசேஜை கொடுத்து திருந்தில்லையா? யோகிஜி என்ன சொன்னார், இந்த ஊரில் மாஃபியானே இருக்காது, மண்ணை பிரித்து உள்ளே வச்சு மேஞ்சிருவனார். நடக்குதாங்க, எந்த மாஃபியா யூபியில் தலையெடுக்குது? யூபியே ஒரு மாஃபியா ஸ்டேட்டாக இருந்த ஒரு மாநிலம், உள்ளே எவனும் போக முடியாது. இன்றைக்கி எப்படி மாற்றிருக்காரு தமிழகம்? இன்றைக்கி பல யூபியாக மாறிக்கிட்டு இருக்கு. வர்றவன் போகிறவன்லாம் தடியெடுத்தவன்லாம் தண்டல்கார மாதிரி ரவுடி சுற்றிக்கிட்டு இருக்கான். இதுக்கு வந்து நம்ம காவல்துறை சிறந்த காவல்துறை. நீங்கள் பர்மிஷன் கொடுத்தா போதும், ஒரு 2 மாதத்தில் எல்லாம் தட்டி கட்டி ரெடி பண்ணி டிங்கரிங் எல்லாம் பண்ணிடுவாங்க. ஆனால் முதலமைச்சருக்கு அதை விருப்பம் இல்லை. அது போயிட்டாங்கன்னா எப்படி திமுக அரசியல் பண்ண முடியும்? எல்லாரும் போய் உள்ளே பிடிச்சி போட்டிங்கன்னா திமுக எப்படி கட்சி நடத்தி எப்படி அரசியல் பண்ணும்? இதே முதலமைச்சர் தான் முடிவு செய்யணும். கட்சி நடத்துவதற்கு அவருக்கு ரவுடி தேவையா,
இல்லை ரவுடிகள் இல்லாமல் தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கணும் அப்படிங்கிறத முதலமைச்சர் தான் முடிவு பண்ணுவாங்க.